அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஆடம்பரமான பொருட்களை சேர்த்து கொண்டே போவது இன்றைய நவீன நுகர்வு கலாச்சாரத்தின் ஒரு அம்சமாகிவிட்டது. இருப்பினும் வாழ்வியல் தத்துவங்களை இயற்கை மனிதனுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த சிந்தனைகளை அல்லது பாடங்களை ஏற்றுக்கொள்வதும் வாழ்வாக்குவதும் மனிதனின் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் காரணிகளாக இருக்கின்றது. மானின் தனிச்சிறப்பு மிக்க பண்புகள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்வியல் கல்வி பற்றி என்று சிந்திப்போம். தாவரங்களை மட்டுமே உண்டு வாழக்கூடிய மானின் அழகால் நாம் வெகுவாக ஈர்க்கப்படுவது ஆச்சரியமே. ஆண் மானின் கொம்புகள் வலுவாகவும் கண்களை மயக்கக்கூடிய தோற்றமுடையதாகவும் இருக்கும். பொதுவாக ஆண்டிற்கு ஒருமுறை இந்த கொம்புகளை இழப்பதும் அதை மீண்டும் புதுப்பித்து உருவாக்குவதும் ஆண் மானின் ஒரு சிறப்பான பண்பு. இந்த கொம்புகளில் இரத்த நாளங்களோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு வலுவான எலும்பு என்று கூட சொல்லலாம். கொம்புகள் முழுமையாக வளர்ச்சி அடைந்த பிறகு மானானது அதை மரங்களிலோ அல்லது பாறைகளிலோ உரசி கொம்புகளை உடைத்துவிடும். இரத்த ஓட்டமில்லாத கொம்புகளை இழந்தால்தான் புதிய கொம்புகளை பெற மானால் இயலும். இழப்பது புது உருவை பெறுவதற்கு என்னும் வாழ்வியல் கல்வியை மான் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. மனிதன் தன்னுடைய திறமைகளை, கலையை, பண்புகளை உயிரோட்டமுள்ளதாக பயன்படுத்தும் போது மட்டும்தான் அதன் உண்மையான பலம் என்ன என்று கண்டுகொள்ள முடியும். வளர்ச்சி இல்லாத கொம்பினை உடைத்து எறிந்துவிட்டு புதிய கொம்பினை உருவாக்கிக் கொள்ளும் மானை போல வளர்ச்சி இல்லாத திறமைகளை, கலையை, பண்புகளை களைந்துவிட்டு நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக பயன்படுத்திய அதே திறமையை மீண்டும் பயன்படுத்துவது, 10 ஆண்டுகளுக்கு முன்பாக பயன்படுத்திய அதே கலையை மீண்டும் மீண்டுமாக பயன்படுத்துவது என்பது குண்டுச்சட்டிக்குள் குதிரை ஓட்டுவதற்கும் அரைத்த மாலையை மீண்டும் மீண்டுமாக அரைப்பதற்கும் சமம். ஆனால் வாழ்வின் சிந்தனைகள் புதிதாக உயிரோட்டமுள்ளதாக இருக்க வேண்டுமென்றால் நம்முடைய திறமைகள், கலைகள், பண்புகள் புதுப்பிக்கப்பட்டு பலம் அளிக்கக்கூடியதாக இருப்பது அதுதான் வளர்ச்சியின் அடையாளம். நன்றி.